எல்லாம் இந்த பிரஸ் மீட்டுக்கு அழைக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு அமிஞ்சிக்கரையில் இந்த இடத்துல ஜெம் மருத்துவமனை புட்டிக்குங்கிற கான்செப்டில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் மருத்துவமனை கோயம்புத்தூர் சென்னையில் நினைக்கிறேன். இது வந்து வயிற்று சம்பந்தமான நோய்களுக்கான துவக்கப்பட்ட மருத்துவமனை. கேஸ்ட்ரோஎண்டரோலஜி எல்லாரும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வயிற்று சம்பந்தமான நோய்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ரொம்ப பரவலாக இருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு நம்மளுடைய நிதித்துறை அமைச்சர் தமிழக அரசு வந்து இன்னைக்கு கலந்து கொண்டு இதை துவக்கி வச்சதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன். நீங்க எல்லாரும் வந்ததுக்கான உங்களையும் எல்லாருமே நாங்கள் வந்து வரவேற்கிறோம். பிரவீன் ராஜ் டைரக்டர் ஜெம் மருத்துவமனை அவர்கள் வந்து இது இதனுடைய மெயின் இயக்குனர். அந்த வகையில வந்து இந்த முக்கியம் இதுல வந்து ஒரே ஒரு பிரீஃபா அவன் சொன்னது பிறகு பிரவீன் பேசுவாங்க, அப்புறம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வயிற்று சம்பந்தமான நோய்கள் வந்து சொசைட்டில எவ்வளவு பரவலா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கேன்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா வயிற்றுல அதிக எண்ணிக்கையில இருக்கு, இளைஞர்களையும் பாதிக்குது. சர்க்கரை நோயின்னு எடுத்தீங்கன்னா டைப் 2 டயபெட்டிஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து ஹார்ட் அட்டாக், லிவர் ப்ராப்ளம், அந்த இன்ஃபெக்ட் எல்லாமே வர்றது காரணமே ஒபிசிட்டி, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அதற்காக அந்த புட்டிங் அந்த கான்செப்ட வந்து ஒரு ஒருங்கிணைந்த கம்ப்ளீட் வயிற்றுக்கான ஜீரண மண்டல மருத்துவமனையாக இன்னைக்கு ஜெம் மருத்துவ அண்ணா நகர்ல நார்த் மெட்ராஸுக்கு சென்னைக்கு பயன்படுற அளவுக்கு இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த வகையில் இந்த மருத்துவமனை இந்த முதன்மையாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், பெருங்குடியில இதற்கான பெரிய மருத்துவமனை ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை ஆரம்பிச்சிருக்கிறோம். மனைவருடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பள்ளிவேல் சார் அவர்கள் அவர்களுடைய அருமையான முயற்சியினுடைய அடிப்படையில் சென்னையில் அமிஞ்சிக்கரையில் ஜெம் ஹாஸ்பிட்டல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி அண்ட் லாப்பரோஸ்கோபிக் இந்த ஃபீல்டில் ஒரு அற்புதமான மருத்துவ சேவையினை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த மருத்துவமனை இங்கே அமைத்திருக்கிறார்கள். கோவையிலே மிகச்சிறந்த வகையிலே அனைவருக்கும் இந்த மருத்துவ சேவையை வழங்கியவர்களில் முதன்மையானவர் நம்முடைய டாக்டர் பழனிவேலு. இந்த துறையிலே மிகுந்த நிபுணத்துவம் பெற்றவர். ஒன்றிய அரசினுடைய தாமரை விருது பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு உயரிய விருதுகளை உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய விருதுகளையும் பெற்றிருக்கக்கூடியவர், இந்திய அளவிலும் பல விருதுகளை பெற்றிருக்கக்கூடியவர். அவர் அவருடைய முயற்சியின் காரணமாக கோவிலை மட்டுமல்ல பல பகுதிகள் இந்தியாவின் பல பகுதிகளிலே இந்த மருத்துவமனைகளை ஒரு துறசங்கையாக உருவாக்கியிருக்கிறார்கள். பாண்டிச்சேரியில் இருக்கிறது, திருச்சூரில் இருக்கிறது, ஈரோடு, திருப்பூர் போன்ற பல்வேறு நகரங்களிலே, இரண்டாம் நிலை நகரங்களிலே கூட அடிப்படையாக அவர் இங்கே குறிப்பிட்டதை போல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முழு தீர்வினை கொடுக்கக்கூடிய வகையில் ஹோலிஸ்டிக்காக எவ்ரி திங் அண்டர் ஒன் நம்பர்லாம் என்பதை போல எல்லாவற்றுக்கும் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஜெம் மருத்துவமனையை அவர் உருவாக்கியதில் மிக முக்கியமான. அதில் சென்னையை பொறுத்த மட்டுமே பெருங்குடியிலே ஒரு நல்ல மருத்துவமனை இருந்தால் கூட இந்த நகரத்தினுடைய மற்றொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வசதியை கருதி இங்கே உருவாக்கியிருக்கிறார்கள். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் எக்யூப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நவீன வசதியில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மருத்துவமனை இங்கே உருவாக்கியிருக்கக்கூடிய என்னுடைய உண்மையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக சிறந்த மருத்துவ சேவையை வழங்குவதற்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நல்ல துவக்கமாக அமைந்தது என்று சொல்லி இந்த மருத்துவமனையினுடைய சிறப்புகளை குறித்து நம்பிய பிரவீனவர்கள் உங்களுக்கு விளக்கமாக இருக்கிறேன். மனமார்ந்த நன்றிகள். நீங்க வந்து இங்க துவக்கி வச்சு அது ஜெம் மருத்துவமனைக்கு ரொம்ப வருஷமாவே எங்களுக்கு பள்ளிவன் அவர்களுக்கு அவர் நெருங்கிய நண்பர், பிளஸ் ஒரு வெல்விஷர். இன்னைக்கு இந்த ஜெம் மருத்துவமனை நம்ம தொடங்கியிருக்கோம் புட்டிக் ஹாஸ்பிட்டல் சொல்லி சொன்னாங்க. இந்த கான்செப்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு யாருமே அந்த வேர்டை பயன்படுத்தினதில்லை. யூஸ்வலா அந்த புட்டிக்குன்ற விஷயம் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில ஹோட்டல்களுக்கே பயன்படுத்தக்கூடிய விஷயம். உலகளாவே பாத்தீங்கன்னா இந்த புட்டிக் ஹோட்டல்ஸ் அப்படின்றது எல்லா ஊர்லயுமே இருக்கும். இந்தியாவில அது வந்து பெரிய அளவுல ப்ராப்ளம் கிடையாது. கான்செப்ட் என்னன்னா இட்ஸ் ஒரு நெய்பர்ஹுட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெய்பர்ஹுட்னா அந்த லொக்காலிட்டியோட கல்ச்சரை சார்ந்து அங்க இருக்கக்கூடிய தேவைகளை அறிந்து ஆனா அங்க இருக்கக்கூடிய சேவைகளை, அதாவது ஒரு பட்ஜெட் மாதிரி இல்லாம ஒரு பிரீமியம் கேர், ரொம்ப பர்சனலைஸ்டா கேர் கொடுக்குற மாதிரியான ஹோட்டல் தான் வந்து புட்டிக் ஹோட்டல் அப்படின்னு சொல்றாங்க.
அதே மாதிரி இன்னைக்கு இந்த ஜெம் மருத்துவமனை ஏன் நம்ம சொல்றோம்னா, இங்க இந்த அண்ணா நகர் அம்ஜிக்கரை முகப்பேரி இந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கு, ஏன்னா நம்ம இப்ப நம்ம பெருங்குடியில உட்காந்துட்டு என்னோட சேவை இருக்குன்னா, இன்னைக்கு வந்து சென்னையில பொறுத்த வரைக்கும் சென்னை பல ஊர்களா இன்னைக்கு பிரிக்கப்படுது. எல்லாருக்கும் நம்ம பிராக்டிஸ் நம்ம ஷாப்பிங் அப்படின்னு இருக்கிற மாதிரி நம்ம பக்கத்துல இருக்கிறப்பதான் சேவையை கொண்டு போய் சேர்க்க முடியும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இது ஒரு ஹாஸ்பிட்டலா இருக்கக்கூடாது. இப்ப நீங்க உள்ள வந்துறது நீங்க கவனிச்சிருப்பீங்க, எங்கேயுமே பிளஸ் சைன் இருந்திருக்காது, எங்கேயுமே ஓபிடி ரூம், அல்ட்ராசவுண்ட் ரூம், எண்டோஸ்கோபி ரூம் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி, ஏன்னா உள்ள வரவங்களுக்கு ஒரு நோயாளின்ற ஃபீல முதல்ல கொடுக்க கூடாது. இங்க வரவங்க நம்ம வீட்டுக்கு நம்ம வந்திருக்கோம், நமக்கு இங்க சர்வீஸ் பண்ற ஆட்டிடியூட்ல இருக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அந்த பொட்டிக்குன்னு கொண்டு வந்ததுக்கான காரணமே இதுல இருக்கிற ஒன்னும் ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா, இது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஃபீலிங்கே இருக்காது. அந்த கேர்ல இருந்து சர்வீஸ்ல இருந்து, இன்ஃபேக்ட் இங்க பேஷண்ட் வந்து வீட்டுக்கு போறாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ஃபைல பேக போட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் மாதிரி தூக்கிட்டு போவாங்க, அது கூட கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா போன் நம்பர் சொன்னாங்கன்னா போது, ரிப்போர்ட்ஸ்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப்ல போடுவாங்க, புக்கிங்ல இருந்து எல்லாமே வாட்ஸ்அப். சோ ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் நம்ம சைக்கலாஜிக்கலா ஒருத்தரை ட்ரீட் பண்றதா முக்கியமான ஒரு விஷயம். தனக்கு நோய் இல்ல, தனக்கு இருக்கிறது பெரிய வியாதி கிடையாது, இது ஒரு சாதாரண விஷயம், நம்ம சரி பண்ணிக்க முடியும். இந்த கான்பிடன்ஸ் முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரப்பே நிறைய பேருக்கு பதட்டம் வரும், பயம் வரும், ஒயிட் கோட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி பிபிஐ நிறைய பேருக்கு ஏறும். அதை முதல்ல நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணாம நம்ம கேர் கொடுக்க முடியாதுன்ற கான்செப்ட்ல தான் இது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய எந்த எல்லா பேசிக் விஷயங்களும் எடுத்து, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கேர் ஆகட்டும் சர்ஜரி ஆகட்டும் அது வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கும். பட் அந்த பேசிக் கேர் இன்னைக்கு வந்து வெறும் நான் நல்ல சர்ஜரி பண்ணா மட்டும் நல்ல ஹாஸ்பிட்டல் சொல்லிட முடியாது. அவங்களை சைக்கலாஜிக்கலா உணவகையில அவங்க டயட்ல இருந்து நம்ம எப்படி நம்ம மாத்த முடியுன்ற கான்செப்ட்ல தான் இது பொட்டிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம். இந்த லொக்காலிட்டி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஒரு ரொம்ப பர்சனலைஸ்டா ஒரு கேர் கொடுக்கணுன்றது இன்டென்ட்ல இது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஐ திங்க் இது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இனிஷியேட்டிவ். எங்களுக்கு நாங்களும் ஜெம்ல இதை நான் பயன்படுத்தினேன். இங்க மேல கூட ரூம் நம்பர் கூட இருக்காது. ஈச் ரூம் இஸ் மேஸ் பிஹைண்ட் அ ஜெம். ஒரு ரூமுக்கு ஒரு ஜெம்மோட பேர் இருக்கு, சஃபயர் கோரல் அப்படின்னு தான் இருக்கும். உள்ளுக்குள்ள போனீங்கன்னா அதுல இன்ஃபேக்ட் நீங்க நிறைய வால் ஃபிரேம்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க நான் கவனிச்சீங்கன்னு தெரியல, ஒரு ஒரு வால் ஃபிரேமுமே ஹெல்த் சார்ந்த ஒரு கோட் ஒன்று இருக்கும். அதாவது எப்படி நம்ம இன்டெஸ்டைன்ஸ்க்கும் இதுக்கும் நம்ம ஒரு ஒரு பிக்சருமே ஒரு ஒரு கோட்டுமே சார்ந்திருக்கும், ஆனா பார்த்தா ஒரு ஹெல்த் கோட் மாதிரி இருக்காது. நேரத்தில் பார்த்தா நோ ஸ்மோக்கிங் ஒரு போர்டு அடிச்சு விட்டிருப்பாங்க, பார்த்தாலே ஸ்மோக் பண்ணணும்னு தான் தோணும். அந்த மாதிரி இல்லாம ஒரு பர்சனலைஸ்டா போகணுன்றதுல இந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஹோப் இட் வில் சர்வ் தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள்.